ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 160+ டார்கெட்டாக வச்சுப்போம். எந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படித்தா நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும் அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட் தான், பட் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து +2 or -2 அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதில் வந்து எப்படி அதாவது இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் 100, ஆப்டிடியூடில் 25. ஸோ இப்படி தான் வந்து கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுவோம், எந்த சப்ஜெக்டை அது நல்லா படித்தா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் 99% வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 100-98.5 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா 50% வந்து அந்த 160+ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 ஸ்கோர் வந்து இதில் மட்டுமே வந்துடும். அப்புறம் ஆப்டிடியூட் உங்களுடைய செகண்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25-20 அடிக்கிறது ஈஸி, கொஞ்சம் ஆப்டிடியூட் டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், பட் 25-25 கூட அடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இதுவாக இருக்கணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ஸ்மார்ட் ஜிஎஸ் 60 டாபிக்ஸ் டெஸ்ட் பேட்ச், இது வந்து குரூப் 2க்கான ஸ்பெஷல் பேட்ச்சு. கிட்டத்தட்ட 60 டாபிக்ஸ் ஓவரால், நமக்கு வந்து ஒரு 70-80 டாபிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்குன்னா அதில் வந்து நம்ம ஹை லெவல் ஸ்கோரிங் கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டினில் 66 கொஸ்டின் போடுற அளவுக்கான டாபிக்ஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக டெஸ்ட் வைக்கிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது டஃப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பேட்ச் தான் இதில் வந்து வீடியோஸ், அதுக்கான PDF, அப்புறம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ். 2 days once ஒரு டெஸ்ட் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் ரிசோர்ஸஸாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே தரும். ஸோ இது வந்து June 15 ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்கு 500 பேமெண்ட், அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து 800 ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம படிக்கணும். அதில் வந்து நமக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் வருது என்றாலும் அது வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நீட் ரிலேட்டடாக போகுது, கவர்னர் ரிலேட்டடாக போகுது. அப்போ அது ரிலேட்டடான கன்வென்ஷனல் கண்டென்ட்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீட்டோட சட்டம் எப்போ போடப்பட்டது, கவர்னர் ரிலேட்டடான பில் என்ன, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படியே கரண்ட் அஃபேர்ஸாக கேட்காம சில கொஸ்டின் வந்து அப்பாயின்மெண்ட் அவார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவாங்க. சில விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை எடுத்து வச்சு அது ரிலேட்டடான கன்வென்ஷனல் கண்டென்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம வந்து தவிர்க்க முடியாது, இதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் Unit 8 and 9, Polity, இந்தியன் நேஷனல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன்னா, எப்படி வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து படிக்கிறது அப்படியே 99% வருமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே படிக்கிறது வந்து அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 75% வந்துடும். ஸோ அதனால தான் உங்களுடைய ஸ்கோர் வந்து 25 ஒரு 20 தான் அடிக்க முடியும், 10 ஒரு 8, 13 8. ஸோ ஓரளவுக்கு இதை வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ கொஞ்சம் சிலபஸ் வைடாக தான் இருக்கும், பட் நீங்கள் படிக்கிறது அப்படியே வரும். அதனால் 4th ப்ரிஃபரன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ்க்கு வந்து போங்க. இதில் வந்து ஒரு 20-22 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, பட் நம்ம ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு நம்ம படிக்கிறதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30-40% தான் கேட்பாங்க. இதுக்கான வெயிட்டேஜ் இதை நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்படியே கேட்பாங்க, 75% கேட்பாங்க. இது வந்து அப்படியே 99% கேட்டுருவாங்க. இது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே அடிக்கிறது தான். இது 75%, இது வந்து ஒரு 30-40% தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இதுதான் வந்து ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. இதை தெரியாமல் நீங்கள் ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸை நான் நல்லா படிச்சுட்டேன் எனக்கு ஸ்கோர் நிறையா வரும் எதிர்பார்த்தீங்கன்னா மேபி இங்கே வந்து நார்மலாக ஓரளவுக்கு முக்கியமான டாப்பிக்கை படிச்சுட்டு ஒரு 10 mark எடுக்கிறவங்க நீங்கள் ஒரு 12 mark தான் எடுப்பீங்க. பட் அது முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து எது வெயிட்டேஜான சப்ஜெக்டோ, எது அப்படி வருமோ, யா எது எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்களோ அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்
இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படுங்க. அதுக்கப்புறம் ஜார்ஃபி எக்கனாமிக் சயின்ஸ் வந்து படிங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸில் வந்து சில முக்கியமான டாபிக்ஸ் தான் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வந்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிட்டிக்ஸ் ரிலேட்டடாக டிசீசஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பாடி இது படிச்சுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஹீட், லைட், சவுண்டு, ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி அது ரிலேட்டட். அண்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட், பேஸ், சால்ட்டு, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்க நீங்கள். அதனால் ரொம்ப வந்து ரொம்ப டீப்பாக வந்து சயின்ஸ் வந்து படிச்சிருக்க தேவையில்ல, ஏன்னா கம்மி வெயிட்டேஜ் தான். ஓரளவுக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் ஒரு ஒரு லெசன், அது ரிலேட்டடான 10th புக்கோ இல்லை 9th புக்கோ அது ரிலேட்டடான லெசன் வந்து படிச்சுருங்க. அதை தவிர்த்து நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக TNPSC கொஸ்டின் டிஸ்கஷன் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துருங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான். இது வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுதான், ஏன்னா இதில் தான் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் எங்கெங்கே தான் கேட்பாங்கன்னா ஃபையர் பிளான்ஸு, அப்புறம் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஃபிஸ்கல் பாலிசி, RBIலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, அப்புறம் இந்த ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஏரியா மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி இந்திய நேஷ்னல் மூமெண்ட் தான் எல்லாமே தான் படிக்கணும். அதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுவாக இருக்கட்டும். மேக்ஸிமம் INC எடுத்தாலே முடிஞ்சது இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டு. அதை தவிர்த்து வந்து பிரிட்டிஷ் ரூலு, அப்புறம் தலைவர்கள் பற்றி இதை பற்றி தான் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபி எடுத்தால் ரிவர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மான்சூன், கிளைமேட் இது ரிலேட்டடாக, அதை தவிர்த்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தா ஜியோகிராஃபிலேருந்து ஒரு 10 டாபிக் இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு 5-6 டாபிக் தான் சொல்லியிருக்கேன், இந்த டாப்பிக்கை வந்து படிங்க. அதாவது நீங்கள் இதை தான் எப்போ படிக்கணும்னா பாலிட்டி, இந்திய நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, Unit 8, Unit 9 முடித்ததுக்கப்புறம் தான் இந்த டாபிக்ஸ் கூட வந்து படிக்கணும். அதுக்காக படிக்காமலும் வரக்கூடாது, ஏன்னா நமக்கு இந்த ஜியோகிராஃபி எக்கனாமிக் சயின்ஸ்லேருந்து வர ஒரு 10 மார்க்கும் அட்வான்டேஜ் தான். அப்புறம் Unit 9 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும். அதுலேயும் மெயினாக வந்து இந்த நலத்திட்டங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் படிக்கணும். அதுலேயும் முக்கியமாக வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, முகவுரை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், DPSP, பார்லிமெண்ட் தான் நிறைய கொஸ்டின் வரும். அப்புறம் இதில் மேக்ஸிமம் எல்லாமே தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹைகோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதிகம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா, பஞ்சாயத்து ராஜ், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி Unit 8 எடுத்தாலும் எங்கே அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பெரியார், அண்ணா, தமிழ்நாட்டில் இருந்த இயக்கங்கள், நீதிக்கட்சி இது ரிலேட்டடாக தான். அதை தவிர்த்து வந்து திருக்குறள், சங்ககாலம், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். இதுதான் வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும். இதில் வந்து பாருங்கள் 166 ஃபைனல் ஸ்கோர் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 4 மார்க் குறைஞ்சா கூட ஓகே தான். ஆனால் இதில் இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு சிலபஸை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக கவர் பண்ணுங்கள். டீப்பாக கவர் பண்ணுறது மீன்ஸ் என்னென்ன பண்ணணும்னா அந்த டாபிக் ரிலேட்டட் ஸ்கூல் புக் கண்டென்ட்டை வந்து நல்லா தரப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பாலிட்டி அண்ட் Unit 9 மட்டும் கொஞ்சம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக் மட்டும் போதாது, மற்றதுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் வந்து போதும். ஸோ ஸ்கூல் புக்கை இது பண்ணிட்டு TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம வந்து நினைப்போம் இதை நான் நல்லா தரவு பண்ணாலே போதுமே, இதுன்னா எனக்கு முக்கியமான, பட் இதுவும் முக்கியம்தான். இங்கே தான் வந்து நிறைய பேர் அடி வாங்குவாங்க, இந்த இடத்த நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் படிங்க. நான் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆனதை முக்கியமாக படிச்சுக்கோங்க, மற்ற டாபிக்ஸ் தான் ஓரளவுக்கு அது படிக்கணும். பட் இங்கே வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ் ஆனதை மட்டும் படிங்க, டைம் இருந்தால் வேணால் எக்ஸ்ட்ரா படிங்க. பட் மேக்ஸிமம் நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கேனோ அதை வந்து படிங்க.
அதில் நல்லா அது ரிலேட்டடாக ஒரு லெசனோ இல்லை ரெண்டு லெசனோ, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இப்படி வந்து எது இதில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், எதை படித்தா எக்ஸாமுக்கு வரும், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் வரும். ஸோ நல்லா படிங்க, எங்கேயும் குழப்பிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.